ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இணைந்து மகிழ்ந்து கடவுளை இந்த காலை நேரத்தை காணுகின்ற வாய்ப்பை தந்திருக்கிறீர். இந்த தியானத்தின் மூலமாக நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை நாடி தேடவும் அதன் மூலமாக உங்களுடைய மகத்துவத்தை கண்டுணர இறைவனின் அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரம சிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரம சிலாக்கியமே. அவசேட்டையின் கீழடை காலம் மூவாவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசேட்டையின் கீழடை காலம் பூகாவே தம் சிறகுகளால் மூடுவார். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த நாளுக்குரிய வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 20 வரை. வெளிப்படுத்துதல் 17ஆம் வசனம் முதல். நான் அவரை கண்டபோது சத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகளை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் குளிகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நேற்று வரையமாக தூய ஆவியானவரை குறித்து அநேக காரியங்களை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17லிருந்து 20 வசனங்களிலே, குறிப்பாக இந்த 20வது வசனம் அதை எதை சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் காணும்பொழுது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் 20வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், 7 விண்மீன்கள் 7 திருச்சபைகளை குறிக்கக்கூடிய ஒன்றும், 7 விளக்குத்தண்டுகள் என்பது அதை எதை குறிக்கக்கூடியது என்பதையும் நாம் காணும்போது அது நமக்கு ஒரு வியப்புக்குரியது. விண்மீன்கள் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், 7 திருச்சபைகளுடைய தூதர்களை, வான தூதர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த தண்டுகள் எதை குறிக்கக்கூடியது என்பதை இந்த 20வது வசனம் சொல்லுகிறது. அது திருச்சபையை குறிக்கக்கூடிய ஒன்று. ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த திருச்சபை என்பது விளக்கு தண்டு என்பதாக இங்கே சொல்லப்பட்ட ஒன்று. ஆகத்தான் இயேசுவானவர் தன்னுடைய அருட்பொழிவிலே, மலை அருட்பொழிவின் போது அவர் சொல்லுகின்ற செய்தி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14லிருந்து 16வது வசனங்கள் வரை காணுகின்ற, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். எவர் ஒருவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் கீழ் வைக்காமல் அது விளக்கு தண்டின் மீது ஏற்றி வைப்பார்கள். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளிச்சம் தரும் என்று அங்கே இயேசுவானவர் இந்த விளக்கு தண்டினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை விளக்குகின்றார். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் சொல்லுகின்றார், திருச்சபை என்பது அது ஒரு விளக்கு தண்டு போல. அந்த விளக்கு தண்டு ஆகிய அந்த திருச்சபையிலே யார் இருக்கக்கூடும் என்பதை இங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை சொல்கிறாரு. நீங்களே உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஆக யாவர் ஒருவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் கீழ் வைக்கப் போகிறதில்லை,
மாறாக அந்த விளக்கு என்பது ஒளி என்பது அந்த விளக்கு தண்டின் மீது ஏற்றி வைப்பதன் மூலமாக அந்த வீட்டில் உள்ள அனைவருமே அவர்கள் நன்மை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அற்புதமான செய்தி. ஆகவே அந்த செய்தி எங்கிருந்து நமக்கு கிடைக்கப்பெறுகிறது என்றால், யோவான் 8:12 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி, என்னை பின்தொடர்கிறவர்கள் ஒளியில் நடப்பார்களே தவிர இருளில் நடக்க மாட்டார்கள் என்று, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் காணுகின்றோம். ஆகத்தான் யோவான் மீண்டுமாக தன் நிருபத்தில் சொல்லுகின்றார், ஒளியில் நடக்கிறேன் என்று சொல்லுகின்ற எவனும் தன்னுடைய சகோதர சகோதரிகளை பகைக்க மாட்டான் என்று. அந்த அற்புதமான ஒரு வாக்கியத்தின் மூலமாக ஒளி என்பதற்கு என்னென்னலாம் விளக்கங்கள் தரக்கூடும் என்பதை இங்கே இயேசுவானவரும் மற்ற சீடர்களும் கூட இந்த ஒளியை குறித்து மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை அன்பானவர்களே, 2014 அங்கே உலகக்கோப்பை ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடந்து கொண்டிருந்த ஒரு சமயம், அந்த கால்பந்தாட்ட போட்டியின் முடிவில் இறுதி போட்டி நடந்து கொண்டிருந்த ஒரு சமயம், 2018 அப்போது நிருபர்கள் எல்லாம் அங்கே மிகப்பெரிய கால்பந்தாட்ட வீரரான சிறப்பு விருந்தினராக அந்த இறுதி போட்டியில் பங்கேற்றார். அது வேறு யாரும் அல்ல, பிரேசில் நாட்டை சார்ந்த பிலே என்று அழைக்கப்படுகின்ற கால்பந்தாட்ட வீரர். நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, இந்த இறுதி போட்டியில் பிரான்ஸ் வெற்றி பெறுமா அல்லது குரோஷியா அணி வெற்றி பெறுமா என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். பிலே அவர்கள் கொஞ்சம் அமைதி காத்து சொன்னார், அது எனக்கு தெரியாது. நிருபர்கள் விடவில்லை, எப்படி தெரியாது அப்படி நீங்கள் சொல்ல முடியும், இரண்டும் தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கின்ற இரு அணிகள், நீங்கள் இரண்டு டீமினுடைய விளையாட்டுகள்லாம் பார்த்துருக்கீங்க, அது முடிவில் நீங்கள் சொல்லாமே. அப்போ அவர் சொன்னார், அது எனக்கு தெரியாது. ஒரு நிருபருக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டு அவர் கேட்டார், நீங்கள் 1010 இது வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஒன்று, அது எல்லாமே இன்டர்நேஷ்னல் மேட்சில் விளையாடின போட்டிகளில் நீங்கள் போட்டது, 1010 போட்ட உங்களுக்கு இது தெரியாதா அப்படின்னு மீண்டும் கேட்குறாங்க. அப்போது ஃபிலே அவர்கள் கொஞ்சம் நேரம் அமைதி காத்து சொன்னார், நான் சொல்லுவது உங்களுக்கு வியப்பாக தோன்றலாம், ஏனென்றால் நான் முதல் கோல் என் நாட்டிற்காக போடப்பட்ட போது 16, அதுவும் உலகக்கோப்பையில், அதன் பின்பு நான் 1010 போட்டதாக நீங்கள் தான் கணக்கு சொல்கிறீங்க, ஆனால் அந்த கணக்கெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் போட்ட முதல் கோலும் நான் போட்டிருக்கின்ற 1010 அது கடவுளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, அது நான் எப்படி போட்டேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் முடிவாக அவர் தந்த பதில். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு நமக்கு வியப்பாக தோன்றலாம், ஒருவேளை சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் 99% அடித்திருக்கிறார், ஒரு நாள் போட்டி மற்றுமாக டெஸ்ட் போட்டியிலும் கூட சேர்த்து 99, ஆனால் 3 காலமாக அந்த 100வது சதத்தை அவர் எட்டவே முடியல. 100வது சதம் அடிக்க வேண்டும் என்று உலகமே காத்திருக்கிறது. ஒருவேளை 100வது சதம் அடிக்கின்ற பொழுது அவருக்கு தங்க பேட் கொடுப்பதாக அநேகர் வாக்குறுதியெலாம் கொடுக்குறாங்க. கடைசியில் அவர் 100வது போட்டிக்கான சதத்தை அடித்து முடித்தவுடன் அவர் வானத்தை பார்த்து சத்தம் போட்டு ஏதோ சொல்கிறது போல் அங்கே தொலைக்காட்சியிலெல்லாம் பார்த்தாங்க. முடிவில் நிருபர்கள்லாம் ஓடி போய் கேட்குறாங்க, நீங்கள் என்ன அப்படி சத்தம் போட்டு சொன்னீங்களே? அப்போ அவர் சொன்னார், நான் கடவுள்கிட்ட தான் நான் சத்தம் போட்டு கேட்டேன், Why God, it takes too long அப்படின்னு நான் சத்தம் போட்டு நான் கேட்டேன் அப்படின்னார். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு ஒளி என்பது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த விளக்கு தண்டின் மீது தான் ஏற்றி வைக்கப்பட வேண்டும். அந்த விளக்கு தண்டு என்பது அது திருச்சபையின் மீது தான் அந்த விளக்கு எரியப்பட வேண்டும் என்று அங்கே இயேசுவானவர் நமக்கு சொல்லுகின்றார். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளியாக நாம் நம்மையே பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய திருச்சபை மக்களும் பார்க்குறாங்க. இந்த திருச்சபை அல்லாதவர்களும் நம்மை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். 2வதாக சொல்லப்படுகின்ற அற்புதமான செய்தி என்னவென்றால், அங்கே 7 7 திருச்சபை குறிக்கக்கூடிய ஒன்று. ஆக அந்த விண்மீன்கள் என்பது
அது ஏழு திருச்சபையினுடைய தூதர்களை குறிக்கக்கூடிய உண்டு. அந்த திருச்சபையினுடைய தலைவர் யார் என்பதை நாம் காணும்போது இங்கே மத்தேயு இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இரண்டு வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் அங்கே ஏரோது அரசரை சந்தித்து அவர் கேட்கின்ற கேள்வி, யூதருக்கு அரசராக பிறந்திருக்கக்கூடிய விண்மீன்கள் எழ கண்டோமே. அவங்க கேட்கிற கேள்வி, யூதருக்கு அரசராக பிறந்திருக்கக்கூடிய விண்மீன்களை நாங்கள் எழுவதை நாங்கள் கண்டோம், அவர் எங்கே இருக்கின்றார்? இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்கிறாரு. அங்கே ஏழு விண்மீன்கள் என்பது திருச்சபையை குறிக்கக்கூடிய உண்டு. இங்கே கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் கேட்குறாங்க, அங்கே யூதருக்கு அரசராக பிறந்திருக்கக்கூடிய விண்மீன் எழ கண்டோம். ஆக இயேசுவானவர் சிலு அங்கே திருச்சபையினுடைய தந்தையாக அவர் மாறி இருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஆக தான் இங்கே யோவான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:18 சொல்லுகின்றோம், சீமோனே என்று கூப்பிடுகின்ற அவர், நீ இனிமேல் சீமோன் என்று அழைக்கப்படுவாய், இந்த பாறையின் மீது தான் என்னுடைய திருச்சபையை நான் கட்டுவேன் என்று வாக்களித்திருக்கின்றார். ஆக தான் அங்கே எருசலேம் தேவாலயத்தை சுற்றி திரிந்த பின்பு அவர் வேதபாரர்கள் மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களாம் இருக்கிறாங்க, புறா விற்போர்களையும் ஞான மாற்றுவோர்களுடைய மேசைகள் எல்லாம் அவர் கவிழ்த்து போட்டு அவர்களை துரத்தி அடிக்கின்ற பின்பு அவர் சொன்ன செய்தி, என் வீடு என் மக்களுக்கான இறைவேண்டலுடைய வீடு என்பதை நீங்கள் அறிந்தீர்களில்லையா, என்னுடைய வீட்டை நீங்கள் கல்லர் குகையாக்கிவிட்டீர்கள் என்று சொல்லி, என்னுடைய வீடு எல்லா மக்களுக்கான இறைவேண்டலுடைய வீடு என்று சொல்லி இந்த திருச்சபையினுடைய தந்தையாக தலைவராக தன்னை அவர் பாவிக்கக்கூடியவராக இருப்பதை நாம் காணுகின்றோம். ஆக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற மற்றொரு செய்தி என்னவென்றால், ஒருவன் கடவுளுடைய தேவாலயத்தை கெடுத்தால் அவனை கடவுள் கெடுப்பார் என்று ஒரு ஆணித்தரமாக ஒரு செய்தி சொல்கிறார். ஏன் திருச்சபை அழிப்பதற்காக புறப்பட்டு போன அந்த சவுல் என்ற இளைஞனை நாம் காணுகின்றோம். அவர் அந்த கிறிஸ்தவர்களையும் அந்த திருச்சபை சார்ந்த மக்கள் அனைவரையும் சிறையில் அடைப்பதற்காக தான் கடிதங்களை வாங்கி கொண்டு போன அவர் எழுதுகிறாரு, ஒருவன் கடவுளுடைய தேவாலயத்தை கெடுத்தால் கடவுள் அவனை கெடுப்பார் என்று சொல்லி அவருடைய அனுபவத்திலிருந்து செல்லுகிற செய்தியை நாம் காணுகின்றோம். ஒருவேள் அன்பானவர் இன்றைக்கு திருச்சபையினுடைய தந்தையாக அந்த இயேசுவானவர் அவர் நின்று கொள்ளக்கூடியவராக இருக்கிறார், அவர் விண்மீனாக அவர் நிற்கக்கூடியவர், இப்பொழுது அந்த திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய அறைக்கூவல் விடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நீங்களே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், எவர் ஒருவரும் விளக்கை கொளுத்தி மரக்காலுக்குள் கீழ் வைக்காமல் அது விளக்கு தண்டின் மீது பொறித்து வைப்பார்கள், ஏனென்றால் அது அனைவருக்கும் வெளிச்சு தரக்கூடியதாக இருக்கும். அவ்வண்ணமாக இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த திருச்சபைக்கு மாத்திரமல்ல சமுதாயத்திற்கும் ஒளி வீசக்கூடியவர்களாக மாற இறைவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை காணுகின்ற நண்பர்கள், மே மாதம் 9 சனிக்கிழமை திருமதி கெசியா சோர்பு டேவிட், திரு ராஜதுரை, திருமதி எஸ்தர் ஷர்மிளா, திரு அற்புதராஜ், செல்வி ஜெனிஃபர் பெர்ஷியா, திருமதி சில்வா ஜான், திரு ஞானப்பிரகாஷ், செல்வி சுஜிதா ஜெனிஃபர், திரு ஓவன் எபினேசர், திரு டெல்வின் எபினேசர், திரு பெஞ்சமின், திருமதி ஜெமிமா எப்சிபா, செல்வி ஹானா பிளஸ்ஸி, திரு ரிச்சர்ட் பால், செல்வி ஜலிதா லெசி, செல்வி எஃபி ஜோலன் பால், திருமதி ஹானா ரத்னம், திரு ஓவன் எபினேசர், திருமண நாட்களில் நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ராஜமோகன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் சுரேஷ் மலை, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ஃபெலிக்ஸ் ஜான்சன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் மேரில் டேவிட், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் சுரேஷ் ஜான்சன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் அமுதன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் சார்லஸ் மோசஸ் ஜேஸ்தாஸ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் பெர்னால்ட், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் எபினேசர், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ஜேக்கப் ஜபராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ஆண்ட்ரூ டேரன்ஸ் ராஜ் செல்வன் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்டில் நினைவு கூறுகிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, மே மாதம் 9 சனிக்கிழமை அன்று நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக உடைய கரத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம். நீர் ஒருவரே சாமி, எங்களுக்கு முன் குறித்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் காணுகின்றோம். நீர் மலை மீது அமர்ந்து நீர் சொல்லின வாக்குத்தத்தம், அருளினமுடைய வல்லமையான வார்த்தைகள், நீங்களே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், விளக்கை கொளுத்தி யாவர் ஒருவரும் மரக்காலில் மூடி வைக்க மாட்டார்கள்,
அதுபோல் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த திருச்சபையினுடைய ஒளியாக இருக்கிறீர்கள் என்று எங்களை அழைத்திருக்கிறீர் சாமி. கடவுளே, இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளுக்கு நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள் நினைவு கூறுகின்ற தம்பதிகளையும் அவருடைய பெற்றோர்களையும் உடன் பிறந்தோரையும் நீர் ஆசீர்வதியும். கடந்த ஒரு வார காலத்துக்கு வேண்டிய அனைத்தும் நிகழ்வுகளையும் காணொளியின் மூலமாக பதிவு செய்திருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களுக்காக, திரு ரிச்சர்ட், திரு ராபின், திரு கெவின் ஆகியோரும் நீர் ஆசீர்வதிப்பீராக சாமி. எங்களுடைய முயற்சிகள் தகப்பனே, இது எங்களுக்காக அல்ல, இந்த காணொலியின் மூலமாக கண்டு உங்களுடைய தியானத்தில் பங்கேற்கின்ற உடைய பிள்ளைகள் அடியாரையும் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்தரட வேண்டுமென்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தாரோடும், நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.